அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ காணொலி பார்க்க இருக்கிறோம்னா, May 1 கிராம சபை கூட்டத்துக்கு முன்னாடி ஊராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி வரவு செலவு விவரங்களை தகவல் பழையில வைக்கணும்னு சொல்லி ஊரக வளர்ச்சித்துறை சுச்சரிக்கை அனுப்பியிருக்கு. அது குறித்த விரிவான தகவலை தான் அந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஆடியோ சம்பந்தமான காணொலிகள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சம்பந்தமான காணொலிகள், பேரூராட்சி சம்பந்தமான காணொலிகள், வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியோகங்கள், கிராம சபை சட்டம், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பயனுள்ள இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு அந்த சுச்சரிக்கையை ரீட் பண்ணிவிட்டு எந்த ஊராட்சியில் அப்படி விளம்பரப்படுத்தியிருக்காங்க அதை பார்க்க இருக்கிறோம். தற்போது May 1 கிராம சபை கூட்டத்துக்கு முன்னாடி ஊரக வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் வந்து ஒரு சுச்சரிக்கை அனுப்பியிருந்தாங்க அனைத்து மாவட்ட தலைவருக்கும். அதில் பல்வேறு அம்சங்கள், முக்கியமாக கிராம சபை சம்பந்தமாக பல்வேறு புது அம்சங்கள் அதில் இடம்பெற்றிருந்தது. அதில் முக்கியமான ஒரு அம்சம் வந்து கிராம சபை கூட்டத்துக்கு முன்னாடி 2021 ஏப்ரல்லேருந்து 2022 அனைத்து திட்டங்களுக்கான வரவு செலவு அறிக்கை மற்றும் மேலும் அனைத்து திட்டங்களின் கீழ் பயனடைந்த பயணிகளின் விபரம், பயனாளிகளின் விபரம், முன்னேற்ற விவரங்கள் அடங்கிய முழு அறிக்கை கிராம சபை நடப்பதற்கு முன்பாக 29/4/2022, 30/4/2022 ஆகிய நாட்களில் ஒவ்வொரு ஊராட்சியில் உள்ள ஊராட்சி மஞ்ச தகவல் பலகையில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படுவது உறுதி செய்ய வேண்டும். தகவல் பலகையில் 2021-2022 வரைக்கும் என்னென்ன பணிகள் மேற்கொண்டாங்களோ அதனுடைய பணிகளுடைய விவரம், பயனாளிகளுடைய விவரம், அந்த பணியுடைய முன்னேற்ற நிலை, தற்போதைய நிலை, இந்த விவரங்களை ஊராட்சியினுடைய தகவல் பலகையில் மக்கள் கிராம சபை கூட்டத்துக்கு முன்னாடி அறிந்து கொள்வதற்கு எதுவாக வைக்கணும்னு சொல்லி அரசு வந்து சுச்சரிக்கை அனுப்பியிருக்காங்க. இதனுடைய PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை நடைமுறைப்படுத்திருக்காங்களா அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வர்கூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒப்பதாவடி ஊராட்சி மஞ்ச அலுவலகத்தில் மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தகவல் பலகையில் அந்த ஊராட்சியினுடைய வரவு செலவு விவரத்தை ஒட்டியிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு கிராமங்களில் ஒட்டப்பட்ட தகவல் எனக்கு அனுப்பிட்டுருக்காங்க. மிக தெளிவாக அந்த ஊரில் வந்து அதை அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கு PDF ஃபைலும் ஃபோட்டோலையும் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்லையும் அனுப்பி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் போய் ரீட் பண்ணுற கடினம் என்பதால் பெரிய அளவில் தகவல் பலகையில் வைக்கலை. ஆனால் சிறிய அளவில் வைத்தாலும் அதை அண்ணாந்து பார்த்து அதை ரீட் பண்ணுற கடினம் என்பதால் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்லையும் அனுப்பியிருக்காங்க. வீட்டு வரி, நூலக வரி, என்னென்ன வகையில் வரவு வந்திருக்கு, வைப்பு தொகை, மாநில நிதிக்குழு மானியம் எவ்வளோ வந்திருக்குது, டெண்டர் ஷெட்யூல் தொகை எவ்வளோ வந்திருக்குது, வட்டி பேங்கில் வரவு வந்திருக்கு, இதர வரவு பிடித்தங்கள், ஒவ்வொரு வகையில் எவ்வளோ எவ்வளோ ரூபாய் வந்திருக்கு, என்னென்ன திட்டங்களுக்கு, திட்ட நிதி, CFCSWM, பணியாளர் ஊதிய கணக்கு, இப்படி ஆரம்ப இருப்பு எவ்வளவு ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும், வரவு எவ்வளவு, மொத்தம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, முடிவு இருப்பு எவ்வளவு, வங்கி புத்தக இருப்பு எவ்வளவு, மிக தெளிவாக அந்த ஊராட்சியினுடைய வரவு செலவை இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்னென்ன வகையில் செலவு பண்ணியிருக்காங்க எல்லாமே அமௌண்ட்டு கிளியராக போட்டிருக்காங்க. இன்னும் தெளிவான தகவல் வேணும்னா கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இந்த தகவல்களுடைய விரிவாக்கம் எங்களுக்கு சொல்லுங்கள். திருப்தி இல்லாத தகவலை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே வச்சுருப்பாங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுடைய தகவல் பலகையில் வைக்கலைன்னா அரசினுடைய கவனத்திற்கு, வட்டார வளர்ச்சிகளுக்கும், மாவட்ட ஆட்சியருக்கும், இன்னும 110 சென்னை நம்பருக்கும் கால் பண்ணி புகார் பதிவு செய்யுங்க. அடுத்த ஒரு கிராம சபை கூட்டத்திலேயாவது உங்களுடைய கிராமங்களில் இப்படி வெளிப்படைத்தன்மையை உருவாக்குறதுக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க. இந்த காணொலி பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாளில் பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.